ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, சைரஸ் ஹாய் சொல்லு, சைரஸ் ஹாய், ஹாய் சொல்லு, ஹாய், புடி 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 புடி, சைரஸ் ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய் 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 காய்ஸ், வெல்கம் டு ஐ எம் சுபு. ஓகே, என்னடா எனக்கு புக்கெல்லாம் வச்சுட்டு ஒரு ஸ்கூல் கெட்டப்பில் வந்து உட்காந்துருக்கான்னு பார்க்குறீங்க. ஸ்கூல் இப்போதான் ஒரு வீடியோ எடுத்தோம், ஸ்கூல் கான்செப்டில் அப்படியே வந்து ராவாக வந்து உட்காந்துட்டோம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் வந்து சுபு வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக ஆஸ்மியா க்வெஸ்சன்ஸ்ன்னு போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து எக்கச்சக்கமான க்வெஸ்சன்ஸ் கேட்டிருங்க. அல்ல, சிலது நல்ல ஒரு ஃபன்னாக எடுத்துகிட்டு போகிற க்வெஸ்சன்ஸ் தான் ஷார்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இவ்வளோ சொல்லி பண்ணிக்கோ, நானும் சொல்லி பண்ணுறேன். ஸோ அதுதான் ஃபோனில் இருக்குது. ஸோ ஒன்றா வந்து நான் கேன்சல் பண்ண ரெடியாக இருக்கும். அது வந்து நீங்கள் கேட்டு இந்த க்வெஸ்சனாக கூட இருக்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வீடியோவில் போகலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் யார் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஓகே, மேடாம் சுபு மது. ஓகே, மேடாம் சுபு மது கேட்டிருக்காங்க. ஹாய் அண்ணா, உங்களோட யூடியூப் ஐ எம் சுபு அஃபிஷியல் 1M ஆக போகுது, அதுக்கு உங்களோட ஃபேன்ஸ்க்கு என்ன ட்ரீட்? ஆக்சுவலா நல்ல க்வெஸ்சன் தான். அவனுக்கு எங்களுக்கே என்ன ட்ரீட் வைக்கிறது தெரியாது. நீ இப்படி கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவான்? ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ட்ரீட்ன்றது வந்து என்னை பொறுத்தவரையும் என்னோட இன்னும் ஒரு வீடியோஸை கொடுக்கறது தான் பெரிய ட்ரீட் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்குது தான் உங்களுக்கு பெரிய ட்ரீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பாக நிறையா உங்களுக்கு வீடியோஸை கொடுக்கறது தான் எனக்கு ட்ரீட்டுனால கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா வீடியோஸ் நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ மேட் ஆன் சுபு மது, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சுபு மது கிங்டம், ஹாய். சாரி அண்ணா, என்னால் வீடியோ எடிட் பண்ண என்னால் எடிட் பண்ண முடியலை, எக்ஸாம் நடக்குது. அதான் உங்களுக்கு நான் ஆல் தி பெஸ்ட் கூட சொன்னேன் எக்ஸாமுக்கு படிக்கிட்டு. ஓகே, ஆக்சுவலாக வீடியோ எடிட் பண்ணுறது முக்கியமே இல்லை. நான் அதெல்லாம் வேணாமா, உங்கள் பாசம் போதும், படிங்க, எக்ஸாமுக்கு படிங்க. அப்புறம் உங்கள் அம்மாலாம் என்ன தான் திட்டுவாங்க. ஸோ தயவுசெய்து எக்ஸாமுக்கு படிங்க, வீடியோ எடிட் பண்ணுறதுலாம் முக்கியம் இல்லை. சும்மா இன்ஸ்டாகிராம்லாம் அப்பப்போ வந்து யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஸ்டடிஸ் தான் முக்கியம். ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க இப்போது, இது வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ணா பேபி வரும், எப்போ பேபி வரும், எப்போ பேபி வரும், ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க எப்போ பேபி வரும். ஸோ இப்போதைக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, ராஜேஷ் கேட்டிருக்காரு. அண்ட் இன்னொருத்தவங்க யாரது, ஆதித்யா 525 வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ரோ நீங்கள் என்ன ஜாப் போகிறீங்க? ஆக்சுவலாக நான் என்ன படித்தேன்னு பார்த்தீங்கன்னா பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஐடி லைனில் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன், ஆப் டெவலப்பராக இருக்கேன். நெக்ஸ்ட் உன் ஏஜ் வந்து நிறைய பேர் இன்னும் கேட்டுட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து வாட் இஸ் யுவர் ஏஜ், ஆனால் ஏஜ் என்ன நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ என்னோட ஏஜ் வந்து 27 யுவான்றவங்க அனுப்பியிருக்காங்க இதில், பட் நிறைய பேர் இருக்கு, நான் பார்த்ததுனால சொல்லிட்டேன். ஸோ என்னோட ஏஜ் வந்து 27. பிரியங்கா பிரின்சி வால், உங்கள் ஃப்யூச்சர் சேவிங்ஸ் பற்றி சொல்லுங்க ப்ரோ. ஃப்யூச்சர் சேவிங்ஸ்ன்றது பெருசாக எதுவும் இல்லை, எல்லாமே செலவு வந்து ஆன் த ஃப்ளோ அப்படியே போயிட்டுருக்கோம். அண்ட் ரீசெண்டாக வந்து கிரிப்டோ கரன்சின்னு ஒன்று வந்து ரீசெண்டாக தெரிஞ்சுக்கிட்டேன் அதை பற்றி. கிரிப்டோ கரன்சினா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். கிரிப்டோ கரன்சின்றது வந்து ஒரு டிஜிட்டல் கரன்சி, கிட்டத்தட்ட ஷேர் மார்க்கெட் மாதிரி தான். ஷேர் மார்க்கெட்டில் எப்படி உங்களுக்கு பிடிச்ச கம்பெனியோட ஷேர்ஸை வாங்குவீங்க, அதே மாதிரி தான் இங்கேயும் உங்களுக்கு பிடிச்ச கம்பெனியோட கிரிப்டோ காயின்ஸ் இருக்கும். அதோட வேல்யூ வந்து ஏறிட்டு இறங்கிட்டு இருக்கும். இப்போ இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு கோல்டுன்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுறத விட இதில் வந்து ப்ராஃபிட் அதிகமாகவே இருக்கும். நம்ம ஊரில் இப்போ கிரிப்டோ கரன்சியோட பழக்கம் வந்து அதிகமாகிட்டே வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்வெஸ்ட் பண்ணால் தான் ஃப்யூச்சரில் வந்து ஒரு நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்ற காரணத்தினால இப்போ தான் நம்ம ஊரில் வந்து நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 25 ரூபாய்க்கு வந்து ஒரு பிட் காயின் வாங்கியிருக்காங்க. இப்போ அதோட மதிப்பு எவ்வளோ தெரியுமா? 45 lakhs. ஓகே, இப்போ பிட்காயின்னா தெரியும் இல்லை, இப்போ வந்து அந்த ஒரு பிட்காயின் இருந்தாலே வந்து நிறைய மீன்ஸ், அது ஒரு பிட்காயின் இருந்தாலே வந்து பணக்காரன் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் இந்த கிரிப்டோ கரன்சியும். கிரிப்டோ இன்வெஸ்ட் பண்ண நிறைய காயின்ஸ் இருக்கு. நான் எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பிஎன்பி கிரிப்டோ கரன்சியில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ரெகுலேட்டட் கிரிப்டோ காயின். இப்போ இந்த காயினோட மதிப்பு வந்து 20 rupees கிட்ட தான் இருக்கு. இந்தியாவில் வந்து இந்த கிரிப்டோ கரன்சியோட ரெகுலேஷன்ஸ் கொண்டு வராங்கன்னா அதோட மதிப்பு நல்லாவே உயரும்.
அது மட்டும் இல்லாமல் இந்த பிஎன்பி காயின் வாங்கும்போது ஒரு ஃபிசிக்கல் கார்டும் கொடுக்குறாங்க. நம்ம காயினோட மதிப்பு வந்து ஏற 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 இந்த கார்டில் வந்து அப்டேட் ஆகிடும். ஃபியூச்சரில் வந்து இந்த கார்டை வந்து டெபிட் கார்டாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸும் வரப்போகுது. நீங்கள் இந்த பிஎன்பி காயின்ஸை இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அடிஷ்னல் 10% போனஸ் கொடுக்குறாங்க. அண்ட் முக்கியமான விஷயம், இதில் மணி ரிஸ்க்கும் இருக்குது. ஸோ கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே ப்ரோ, யூடியூப் வீடியோஸ் கொஞ்சம் சீக்கிரமா போடுங்க ப்ரோ. எஸ்எம் சானிடேஷன்ஸ் 2017 கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா போறோம். அதுக்காக தான் நாங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். கொஞ்சம் பிஸி ட்ரிப் அதுன்னு போயிட்டு இருந்தோம். கண்டிப்பா உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். பொங்கல் சேனல் வந்து உங்களுக்கு ரெகுலரா போடுறோம். அந்த பொங்கல் சேனல் இருக்கு, அதுலயும் போய் பாருங்க, அதுலயும் வீடியோஸ் வரும். ஓகே, விரித்தனமான சேலஞ்சஸோட அது திரும்பி வரப்போகுது. பீஸ்ட் அக்கி ஃபேவ் ஆக்டர் பீஸ்ட் அக்கி அக்கிதர். ஓகே, ஃபேவரட் ஆக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து யாரோட ஃபேவரட்டோ, நான் யாரோட ஃபேவரட், எனக்கு யாரும் ஃபேவரட் இல்லை, யாரோட ஃபேவரட்டும் இல்லையா. ஓகே, எனக்கு யாரும் ஃபேவரட்லாம் இல்லை, நியூட்ரல் தான். எந்த படம் நல்லா இருந்தாலும், எந்த படம் நல்லா இருந்தாலும், எந்த படம் நல்லா இருந்தாலும் நான் பார்ப்பேன். Awesome, awesome dreamer. Dreamer 46. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, எப்படி யோசிக்கிறீங்க சும்மா லைஃப்ல நடக்கிறது பிரெயின்ல. ஸோ நார்மலாக லைஃப்பில் நடக்கிறது இதை பாருங்கள், எல்லாமே வந்து நம்ம லைஃப்பில் சின்ன வயசுலேருந்து பார்த்துப்போம். அதுதான் ஸ்கூல் கண்டென்ட்ஸு. ஸோ எல்லாமே லைஃப்பில் நடக்கிறதா நான் கண்டென்ட் அடைக்கிறேன். ஸோ உங்களால் ரிலேட் பண்ண முடியும், ஓ நம்ம லைஃப்லையும் நடந்திருக்கு, டே டு டே லைஃப்பில் ப்ரெசெண்டாக என்ன இருக்கோ அப்படியே வந்து கண்டென்ட்டாக எடுக்கிறோம். இப்போ நான் ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்தா கூட அது கண்டென்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதை நான் கண்டென்ட்டாக பண்ணிட்டுருக்கேன். டி சுதர்ஷனா என்ன கேட்டிருக்காங்க, லைவ் வர சொல்லியிருக்காங்க ப்ரோ, ஒய் டி லைவ், அதாவது யூடியூப்பில் லைவ் வாங்க ப்ரோ அப்படின்னு. கண்டிப்பாக வரேன். ஸோ லைவ் வந்து நிறைய பேர் வருவீங்களான்னு தெரியல, அதனால தான் வரல. உங்களுக்கு லைவ் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் லைவ் வரோம். அதே டி சுதர்ஷனா எப்போ லைவ் வருவீங்கன்னு கேட்டாரு. இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க ப்ரோ, உங்கள் தம்பிக்கு எப்போ கல்யாணம் அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போதைக்கு வயசு இல்ல, அதனால இன்னும் ஒரு 5-6 வயசு ஆகும். மதுமித்தான் கூப்பிடுவாங்க. அச்சுனா பாத்தீங்கன்னா சட்டி சட்டின்னு கூப்பிடுவோம், அந்த மாதிரி கூப்பிடுவோம். அப்புறம் சூர்யா வந்து பத்த பத்தன் கூப்பிடுவோம். இவங்க தான் செம்மையா க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, காவியா ஸ்குவாட் வைட்டி. ஓகே ஓகே, வாட் வில் யூ டூ வென் யுவர் ஆல் அக்கவுண்ட் ஆக்ட் அண்ட் நோ மோர் வேஸ் டு ரிட்டர்ன் இட் பேக். ஆக்சுவலா இது வந்து நான் ஒரு வாட்டி அனுபவப்பட்டிருக்கேன். நம்ம சேனல் வந்து 200K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும்போது சடனா ஹேக் ஆயிடுச்சு. எப்படி எனக்கு தெரியும்னா, நான் தூங்கிட்டேன் நைட் ஒரு 10 மணி வரை, நான் யூடியூப்லாம் பார்த்து அக்கௌண்ட்லாம் நல்லா தான் இருந்து நான் தூங்கிட்டேன். தூங்கிட்டு சடனாக நான் 4 மணிக்கு ஏந்துக்கிட்டேன், எனக்கே தெரியல. எனக்கே நான் அந்த டைம் யூஸ் பண்ணலாம், ஏந்துக்க மாட்டேன். அன்னைக்குன்னு பார்த்து கரெக்டாக 4 மணிக்கு ஏந்துக்கிறேன். ஏழுந்து நான்லாம் சும்மா பார்ப்பேன் சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ வந்திருக்காங்க, சும்மா அப்படியே நான் செக் பண்ணுவேன். செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என் ஃபோட்டோ இருக்கும்ல என்னோடய ப்ரொஃபைலில், அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு எக்ஸ்ஆர்பின்னு ஏதோ போட்டுது, நேம் மாறிடுச்சு சேனல் நேமு, அண்ட் என்னோடய வீடியோஸ் எல்லாம் டெலீட் ஆகிடுச்சு. எவ்வளோத்தோ லைவ் போயிட்டுருக்கோம், எனக்கு வந்து ஐயோ என்னடா இதுன்னு தூக்கி வாடி போட்டுச்சு. என்னால் 4 மணிக்கு இவளுக்கு கால் பண்ண, அப்போ கல்யாணம்லாம் ஆகலை. அப்போ இவளுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வாய்ச்சோ, எனக்கு மண்டியே பிடிச்சிக்கிச்சு. யூடியூப்பில் யாரை 4 மணிக்கு யாரை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு தான் சொல்லணும். யூடியூப்பில் பார்த்தேன் என்ன பண்ணுறதுன்ட்டு, அப்புறம் கூகுள் பண்ணேன், அப்புறம் கூகுள் சப்போர்ட்டுக்கு மெசேஜ் பண்ணேன். கொஞ்ச நேரம் எனக்கு பயங்கர இதுவாகிடுச்சு, செம்ம அப்செட். ஒரு 2 டேஸ்க்கு வந்து என்னோடய சேனலில் வந்து எனக்கு வரவே இல்லை. அப்புறம் டிவோ டீம் இருக்காங்க யூடியூப்பில், ஸோ அவங்களோட ஹெல்ப்னால தான் இந்த சேனலே எனக்கு திரும்பி
கெட் பண்ண முடிஞ்சுது. அண்ட் யூடியூப்ல வந்து நான் மெசேஜ் போட்டு அவங்க வந்து டிவோட்டிங் வந்து மேல புஷ் பண்ணி அவங்க வந்து உங்க சேனல்ல வந்து நாங்க வாங்கி கொடுக்கணும் சொல்லி அப்புறம் எப்படியோ இந்த சேனலை வந்து திரும்பி நம்ம வாங்கி கொடுத்துருவாங்க. அண்ட் அவங்க வந்து ஹேக் பண்ணாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து டெலிட்லாம் பண்ணல, எல்லா வீடியோ வந்து பிரைவேட்ல போட்டுருந்தாங்க, திரும்பி நான் பப்ளிக் ஆக்கிருந்தேன். ஸோ நிஜமா அந்த இடம் வந்து நான் என்னடா இது 200K சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்துச்சு, திரும்பி நான் அதை எப்படி நான் எடுத்துட்டு வர்றதுன்ற ஒரு செம்ம அப்செட் இருந்தது. அண்ட் இப்போ என்னன்னா இப்போ எனக்கு ஹேக் ஆயிடுச்சு, அந்த அக்கௌண்ட் என்னால் எடுக்க முடியலனால எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, திரும்பி நான் புது சேனல் ஓப்பன் பண்ணாலும் எனக்கு வந்து நீங்களாம் சப்போர்ட் பண்ணுவீங்க. அஸ்வினி அண்ட் சிவானி ரெண்டு பேர்ல அது ஒரே அக்கௌண்ட் தான். அவங்க என்ன கேட்டுருக்காங்கன்னா காலேஜ் லைஃப் வீடியோஸ் அண்ணான். காலேஜ் லைஃப் வீடியோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அப்படி எதுவுமே என்கிட்ட இல்லை, காலேஜில் ஃபோட்டோஸ் தான் இருக்குது, அதுவும் கண்டாவியாக இருக்கும். அப்போலாம் வந்து எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, நான் ஒரு வேஸ்ட்டு, நான் காலேஜ் உண்டு வீடு உண்டு இருப்பேன், காலேஜ் பஸ் ஏறுவேன் அங்கே இறங்குவேன், காலேஜ் கிளாஸ்க்குள்ளேயே தான் இருப்பேன், காலேஜ் முடிஞ்சதும் கிளாஸ்லேருந்து பஸ்ஸில் ஏறுவேன், பஸ்லேருந்து வீட்டுக்கு வரேன், இப்படியே தான் என்னோடய 4 இயர்ஸும் போச்சு. அண்ட் அந்த 4 இயர்ஸ் முடிச்சுட்டு 1 இயர் வேலை இல்லாமல் இருந்தேன், இன்ஜினியரிங் முடிச்சாலே தெரியும் வேலை இருக்காதுன்ட்டு. அந்த வேலை இல்லாமல் இருக்கும் போது தான் இந்த மாதிரி ஒரு சும்மா அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடு ஸ்டார்ட் பண்ணுது. அது வந்து இந்த லெவலுக்கு வந்து நிற்கும், நான் இப்படி பேசுவேன்னு என்னாலே நம்ப முடியல, ஈவன் என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்னாலே நம்ப முடியல இதெல்லாம் நீ ஆடான்ட்டு. ஸோ அதனால் இப்போ அப்போ காலேஜ் படிக்கும்போதெல்லாம் அந்தளவுக்கு வீடியோஸ் தான் என்கிட்ட எதுவும் இல்லை, சொல்கிறமே சத்தியமாகவே என்கிட்ட இல்லை. இன்னும் கொஸ்டின்ஸ் இருக்குது, நிறைய படிக்கணும், படிச்சுக்கிட்டே போகலாம், ஸோ டைம் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோ இன்னொரு சேலஞ்ச் வந்து சந்திக்கணும். அண்டில் தென், பை ஃப்ரம் ஐ எம் சுபு அஃபிஷியல், பை.